அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட பின்பகுதியில், அக்கல் பகுதியில், தொடையோட உள்பகுதி, அந்த தொடை இடுக்கு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதாவது உங்கள் உடம்போட மற்ற இடத்த விட அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன் வந்து அந்த இடங்கள்லாம் டார்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன காரணங்கள், வீட்டிலேயே என்னென்ன ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணலாம், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தோலோட நிறம் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தோல் பார்த்தீங்க அப்படின்னா பல அடுக்கு செல்களால் ஆனது. மைக்ரோஸ்கோப்பில் நம்ம தோலோட குறுக்கு விட்டு தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேசல் லேயர். இங்கே இருந்து தான் வந்து செல்கள் வந்து உருவாகும். இப்போ இந்த தான் வந்து கீழ்ப்புற அடுக்கு செல்கள். இந்த செல்கள் வந்து கீழே இருந்து உருவாகி மெல்ல 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 மேலே போயிட்டே இருக்கும். டாப்பில் இருக்கிற செல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். நாம் குளிக்கும்போது சோப்பு போட்டு தேய்ச்சாலோ இல்லைனா வந்து சாதாரணமாக தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம தோலோட மேல் அடுக்கில் இருக்கிற செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். கீழே இருக்கிற செல்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், அது மேல் நோக்கி போகும். மேலே இருக்கிற செல்கள் வந்து நம்ம குளிக்கும்போது ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக நம்ம உடம்புல நடக்கிற ப்ராசஸ். நம்ம தோள்களில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த கருப்பு கலரில் இருக்கிற இதை வந்து மெலனோசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெலனோசைட்டில் இருந்து தான் மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் உற்பத்தி ஆகும். அது கீழே அடுக்கில் உற்பத்தி ஆகிற செல்களில் வந்து பிக்மெண்ட் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ வந்து அந்த செல்கள் வந்து மேலே போக போக அந்த செல்களில் இருக்கிற மெலனினும் அது கூடவே வந்து மேலே போகும். ஸோ மேல் லேயரில் இருக்கிற செல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட்டு இருக்கும். அதுதான் வந்து நம்ம தோலுக்கு கருப்பு நிறத்தை கொடுக்குது. இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து அதிகமாக அதிகமாக தோலோட கலரு வந்து கருப்பாகிட்டே போகும். இப்போது இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் தோலில் இருக்கிற நிறைய செல்களில் வந்து இந்த மெலனின் பிக்மெண்ட்டு இருக்குது. அதனால் இது வந்து டார்க் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செல்களில் மெலனின் பிக்மெண்ட்டு கிடையாது. சில செல்களில் மட்டும்தான் இருக்குது, மற்ற செல்களில் மெலனின் பிக்மெண்ட்டு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தோல் வந்து சிகப்பு கலரில் இருக்கும், அதாவது லைட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம தோலில் இருக்கிற செல்களில் மெலனின் பிக்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் தோலோட நிறம் வந்து வேறுபடும். மெலனின் பிக்மெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தோல் வந்து கருப்பாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிகப்பாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு ஒரு இடத்துலையும் வந்து தோலோட நிறம் வந்து வேறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா கையோட முன்பகுதியில் வந்து தோல் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து லைட்டாக இருக்கும். அதே மாதிரி சில காரணங்கள்னால நம்ம உடம்புல கழுத்து பின்பகுதியில், அக்கல் பகுதியில், தொடையோட உள்பகுதியில் இருக்கிற தோல் வந்து நார்மலாக இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாகும், கருமையாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கழுத்தில், அக்கல்ல, தொடையிலலாம் வந்து கருப்பு கலரில் வந்து பேச்சஸ்லாம் வருது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு. இப்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடக்கும்போது அவங்களோட தொடைகள் ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி வந்து உரசிக்கிட்டே இருக்கும்போது தோலோட அந்த மேல் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்போ வந்து என்னாகுனா பிங் அந்த மெலனினோட உற்பத்தி வந்து அதிகமாகும். ஸோ மெலனின் உற்பத்தி அந்த இடத்துல மட்டும் அதிகமாகும்போது அங்கே இருக்கிற தோள்களில் இருக்கிற செல்களில் மெலனின் பிக்மெண்ட் அதிகமாகும், அதனால தோல் வந்து கருப்பாக இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டுட்ருக்கோம். பெண்கள் வந்து முக்கியமாக தாலி செயின் வந்து ரொம்ப திக்காகலாம் போடுறாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அது கழுத்தில் வந்து உரசிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த செயின் இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சில பேர் வந்து டைட்டாக வந்து கையில் பிரேஸ்லெட் போட்டுட்ருக்காங்க, இல்லை காலில் வந்து கொலுசுலாம் போடுறாங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலை விட கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். யூஸ்வலாக கான்ஸ்டண்ட்டாக வந்து எந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அங்கே இருக்கிற தோலோட கலர் வந்து கொஞ்சம் கருப்பாகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மெலனின் வந்து நம்ம தோலுக்கு நிறத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தோலுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையும் செய்யுது. தோலோட எந்த இடத்துல பிரச்சனை ஆனாலும் அங்கே வந்து மெலனின் உற்பத்தி அதிகமாகும், அந்த இடத்துல இருக்கிற தோலை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இந்த கழுத்து பகுதியில், தொடை பகுதியிலலாம் வந்து உராய்வு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோலோட கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தோட அந்த பின் பகுதியில் மட்டும் தோல் வந்து நார்மலை விட ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற தோல் வந்து தொடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ட்ரையாக இருக்கும்.
அதைத்தான் வந்து அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம தோலோட மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால வர்றது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு தான் இந்த அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம உடம்புல இன்சுலினுக்குன்னு சில வேலைகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் வந்து இன்சுலின் சொல்கிற பேச்ச கேட்கல அப்படின்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற இன்சுலினோட அளவு வந்து அதிகமாகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தோலில் இருக்கிற மெலனோசைட் உற்பத்தியை வந்து அதிகப்படணும். அதனால் பார்த்தீங்கன்னா கழுத்தோட பின்பகுதியில் வந்து தோல் வந்து நல்ல டார்க் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் கழுத்தோட பின்பகுதியில் மட்டும்தான் தோல் டார்க்காக இருக்குது, ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து 100% இன்சுலின் எதிர்ப்பு தன்மையோட ஒரு அறிகுறி தான். யூஸ்வலி இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை வியாதி வரும், பிசிஓடி பிரச்சனை இருக்கும், இது அது இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனால் வந்து தோல் வந்து கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சில மருந்துகள் எடுத்துக்கும் போது இந்த அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கருத்தடை மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் வந்து தோல் கருமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு கூட இது மாதிரி தோலோட நிறம் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும், அதாவது என்ன சொல்லப்போனால் 199 பேருக்கு கழுத்து பின்பகுதி வந்து கருப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், உடல் பருமன் அதிகமாக இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கழுத்தோட பின்பகுதி கருப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ் தான். மூணாவதாக தோலில் ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸில் தோலோட நிறம் வந்து கருப்பாகும். உதாரணத்துக்கு தொடை இடுக்கில் வந்து இப்போ படர்தாமரை மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோல் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். அதே மாதிரி இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், மெலனோமா இது மாதிரியான தோல் வியாதிகள்லேயும் தோலோட கலர் வந்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவதாக நம்ம உடம்புல சில புற்றுநோய்கள் வரும்போது அதோட ஆரம்ப நிலை அறிகுறியாக இந்த தோல் கருமையாகிறது இருக்கும். உதாரணத்துக்கு இறைப்பையில் புற்றுநோய் வந்தாலோ இல்லைனா வந்து கல்லீரலில் வந்து புற்றுநோய் வந்தாலும் தோல் வந்து கருப்பாகும். உங்களுக்கு இந்த காரணங்கள் எதுவுமே இல்லாமல் சடனாக வந்து தோல் கருப்பாகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கடைசியாக அதிகமாக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தோலோட நிறம் வந்து கருப்பாகும். இப்போ நீங்கள் வந்து வெளியிலேயே வேலை செய்கிறீங்க அப்படின்னா முகத்தில் இந்த சூரிய ஒளி படக்கூடிய இந்த பகுதியில், அதுக்கப்புறம் கையோட ஃப்ரண்ட் பாகத்துலாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து மற்ற இடத்த விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். எதனாலனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருக்கிற தோலை வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மெலனோசைட் வந்து அதிகமாக மெலனின் உற்பத்தி பண்ணி அங்கே இருக்கிற செல்கள் மொத்தத்தையும் மெலனின் வந்து ஃபில் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற தோல் வந்து கருப்பாகும். அது வந்து சூரிய ஒளியில் இருக்கிற புற ஊதா கதிர்களை வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் மட்டும்தான் வந்து தோல் கருமையாக இருக்குது, அக்கல்லையோ இல்லை தொடை இடுக்கலையோ இல்லை அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் காரணமாக இருக்கும், இல்லைனா அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி இந்த காரணங்கள்னாலேயே வந்து தோல் கருமை ஆகும், ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். காமனான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கந்தோசிஸ் நைகிரேகன்ஸும் உராய்வுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தான். அடுத்ததாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத புடுங்கினாதான் கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதோட ட்ரீட்மெண்ட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரணங்களில் எந்த காரணத்தினால தோலோட கலர் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி பண்ணாலே தோலோட கலர் நார்மல் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கழுத்தோட பின்பகுதியில் கருப்பாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன தான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணாலும் ஹோம் ரெமடிஸ் அப்ளை பண்ணாலும் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் கிடைக்கும். பர்மனண்ட்டாக வந்து அது சரியாகணும் அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும். உடல் எடை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையும். இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா தோலோட நிறம் வந்து நார்மல் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா அதற்கான தகுந்த சிகிச்சைகளை எடுத்து அதை சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோலோட கலர் வந்து நார்மல் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனால தான் வந்து தோலோட கலர் வந்து கருப்பாயிருக்கு, படர்தாமரை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா தோல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதற்கான மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். சன் எக்ஸ்போஷர்னால வந்து உங்களுக்கு தோல் கருப்பாக இருக்குது அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கணும், வெளியில் போகும்போது கொடை பிடிச்சிட்டு போகணும். இது மாதிரி உங்கள் தோலை வந்து சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கான மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் தோலோட கலர் வந்து நார்மல் ஆகிடும்.
இது கூட நீங்கள் வந்து சில ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறும். நீங்கள் வந்து ஒரு கப்பில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1-2 ஸ்பூன் எலுமிச்சை சாறும் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்து மசாஜ் மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிடணும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை சாறில் கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து சோடா உப்பு கிடைக்கும், அதை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் கழுத்து பகுதியில் தொடையோட உள்பகுதியில் எங்கே வந்து கருப்பாக இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல இருக்கிற கருப்பு கலர் வந்து போகும். அடுத்ததான் வந்து ஓட்ஸ் வந்து பொடியாக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே வந்து இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நீங்கள் வந்து எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கே வந்து தேய்ச்சி கொடுக்கலாம். கற்றாழையோட அந்த சாறு எடுத்து தேய்க்கலாம். அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து வெறுமனே வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேய்ச்சி கொடுக்கலாம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிவாக நம்ம உடம்புல செயல்படும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து எலுமிச்சை சாறும் சர்க்கரையும் வந்து மிக்ஸ் பண்ணி தோலோட மேல் பகுதியில் வந்து இப்போ தேய்ச்சி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கும்போது இந்த தோலோட மேல் அடுக்கு மொத்தத்தையும் வந்து அது சுரண்டி எடுத்துரும். ஸோ நீங்கள் குளிக்கும்போது இந்த லேயர் ஃபுல்லாகவே வந்து போயிடும். ஸோ என்னாகும், கீழே இருக்கிற லேயர் மட்டும்தான் வந்து இருக்கும், இதில் வந்து அந்த அளவுக்கு மெலனோசைட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்கள் கருப்பு கலர் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஹோம் ரெமெடிஸ் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் வந்து க்ரீமோ இல்லை வந்து ப்ளீச்சிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மெக்கானிசமும் இது தான். அதாவது தோலோட மேல் லேயர், அதாவது அங்கே தான் வந்து இந்த மெலனோசைட்டு பிக்மெண்ட்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும். ஸோ இந்த மேல் லேயர் வந்து மொத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடும், கீழே இருக்கிற லேயர் மட்டும்தான் இருக்கும். அந்த லேயரில் இந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் தோலை வந்து பார்க்கும்போது அந்த மேல் லேயர் போகிறதுனால கொஞ்சம் கருப்பு கலர் குறைஞ்ச மாதிரி தோணும். ஆனால் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஏன்னா 1-2 வாரத்துலேயே இந்த கீழ் அடுக்கில் இருக்கிற செல்கள் வந்து மீண்டும் வந்து புதுசு புதுசாக செல்கள் உருவாக்கும் போது திருப்பி வந்து மேல் நோக்கி வந்து மேல் லேயர் வந்து ஃபில் பண்ணிடும். அதனால் நீங்கள் என்னதான் வந்து இந்த ஹோம் ரெமெடிஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த கருப்பு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஏதாச்சும் க்ரீமோ இல்லை பவுடரோ வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எல்லாமே அந்த மேல் லேயரை ரிமூவ் பண்ணும். ஆனால் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லேயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மெலனின் இருக்கக்கூடிய செல்கள் வந்து மேலே வந்து திருப்பியும் அந்த கருப்பு கலர் வந்துடும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கருப்பு கலர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணணும். உடல் எடையை குறைக்கிறது, சாப்பாட்டில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்ணும், காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டு குறையும். உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னால தான் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொலுசு போடுறீங்க அப்படின்னா கொலுசு வந்து கொஞ்சம் நாள் போடாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் கழுத்தில் வந்து செயின் போட்டுட்ருக்கீங்கன்னா டெய்லியும் வந்து 2 நேரம் காலையில் சாயந்தரம் 2 வேளை வந்து குளிக்கும்போது செயினை வந்து நல்லா பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கணும். தோலில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லைனா வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸோ இருக்குன்னா அந்த வியாதிக்கான மருந்து எடுத்துக்கணும். அது மாதிரி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அந்த மீன் டைமில் நீங்கள் வந்து இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தோலோட கலரும் வந்து சீக்கிரம் சரியாகும், திரும்பவும் வந்து அந்த கலர் கருப்பு ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் கழுத்து பகுதி அக்கல் பகுதியில் தொடை இடுக்குகள்லாம் வந்து எதனால் தோல் வந்து கருப்பாகுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வு முறைகள் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.